நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரெட்டியப்ப சோழன். இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக திரண்ட படை பதைப்பதைக்கும் முதலமைச்சர். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஒரு கிங் மேக்கரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிங்காவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எதிர்கட்சிகள் ஒன்றிணையதோ இல்லையோ, ஆனா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் தான் கிங், அப்படி இல்லைன்னா நான் தான் கிங் மேக்கர் அப்படின்னு நினைக்கின்றார். இது ரெண்டும் நிறைவேறவில்லைனா கூட பரவாயில்ல, எப்படி இப்போ பாராளுமன்றத்தில் மூன்றாவது இடத்துல இருக்கிறோமோ அதே மாதிரி மூன்றாவது இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்காக புதுச்சேரியுடன் சேர்த்து தமிழகத்தில் இருக்கின்ற 39 தொகுதிகளும் வெற்றி பெற்று 40 நமது நாடும் நமது என்ற கோஷத்தை எழுப்பிட்டார். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று நம்முடைய அரசியல் விமர்சகர்கிட்ட கேட்கின்ற பொழுது 1% கூட கிடையாது, 40-க்கும் 40 திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 40 சிதைப்பதற்காகத்தான் திமுகவுக்கு எதிராக படை திரண்டு இருக்கிறதா, அதை நினைத்துத்தான் பதை பதித்திருக்கின்றாராம் நம்ம முதலமைச்சர். சரி, என்ன படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேதான் திமுகவுக்கு இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு சிக்கலு. இந்த சிக்கல்களை வந்து சிறப்பா கையாண்டால் ஒருவேளை பாதி தொகுதியை வெற்றி பெறலாம், ஆனா 40-க்கும் 40 வெற்றி பெற முடியாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. சோ திமுகவுக்கு எதிராக ஒன்று திரண்டு இருக்கின்ற படைகளை பற்றி ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்றேன். 1, நிதி பிரச்சனை. 2, உட்கட்சி பிரச்சனை. 3, அமைச்சர்களுடைய நாவடக்கமின்மை. 5, தலை தூக்கும் இந்து இயக்கங்கள். 6, பாஜகவினுடைய வளர்ச்சி. 7, வீழ்த்தியே தீருவேன் என்று மல்லு கட்டும் எடப்பாடி பழனிசாமி. ஒருத்தரை கூட விடமாட்டேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியை விட்டுப்புட்டேன், தேமுதிக விட்டுப்புட்டேன். ஸோ யாரையும் விடமாட்டேன், அனைவரையும் ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியும் களத்தில் இறங்கியிருக்கின்றார். அதற்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சியை அரங்கேற்றி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ திமுகவுக்கு எதிராக திரண்டு இருக்கின்ற படையினுடைய தீவிரத்தை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இப்போ முதல்ல நிதி பிரச்சனை. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் மழை வெள்ள பிரச்சனையை பார்க்கணும், அதற்கு நிதி கொடுக்கணும். அதை தாண்டி பயிர்கள்லாம் சேதமடையும், அதற்கு சரியான நிதி கொடுக்கணும். இல்லைன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியாது, அதுக்கு தேவையான நிதி வேண்டும். கடந்த ஆண்டு போன்று இந்த ஆண்டு தரமற்ற பொங்கல் தொகுப்பெல்லாம் கொடுக்கவே முடியாது, ஒரு பையனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏப்பா காசு கொடுத்துருப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க மக்கள். நீ தங்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பொருட்களை கொடுத்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி 2500 கொடுத்தார், ஒரு 1000 கொடுக்க கூடாதா அப்படின்ற கேள்விதான் எழும். அதனால இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 கொடுக்க வேண்டும் என்பது எல்லா மக்களும் எதிர்பார்க்கின்ற நிகழ்வு. அதை தாண்டி சென்ற முறை வந்து வேட்டி சேலை கொடுக்கல, இந்த முறை வேட்டி சேலையும் கொள்முதல் பண்ணணும். அப்படி கொள்முதல் பண்ணல் வச்சுங்களேன், விசைத்தறி வச்சிருக்கவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக திரும்பிடுவாங்க. தமிழக மக்களும் கந்த துணி என்றா இருந்தாலும் சரி ஒரு 4 கொடுக்க கூடாதா அப்படின்னு மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். கொடுத்த வழக்கத்தை நிறுத்துறீங்களாப்பா அப்படின்னு தமிழக அரசாங்கத்து இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதனால திமுக பொறுத்த வரைக்கும் நிதி சுமையில தள்ளாடுகிறது. அதை தாண்டி பால் உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடிக்கடி தனியார் பால் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் விற்பனை விலையும் உயர்த்துறாங்க, கொள்முதல் விலையும் உயர்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களால் முடிவது தமிழக அரசாங்கத்தினால ஏன் முடியல? ஸோ நீண்ட காலமாக பால் கொள்முதல் விலையை தமிழக அரசாங்கமானது உயர்த்தவில்லை, தொடர்கிறது போராட்டம். மாட்டு விலை உயர்ந்து போச்சு, மாடு மேய்ப்பதுக்கு இடம் கிடையாது, தீவனங்கள் வாங்கித்தான் வந்து மாட்டுக்கு போட வேண்டியதாக இருக்கிறது, தீவன விலை உயர்ந்து போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக கூட்டுறவு சங்கத்தை நம்பி 30 விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த 30 விவசாயிகளும் பெரும் பண்ணையாளர்கள் கிடையாது, அடித்தட்டு மக்கள் தான், விவசாய நிலங்கள் கூட இல்லாதவங்க. அவங்க அத்தனை பேரும் 1-2 ஐயா சாமி பால் கொள்முதல் விலையை உயர்த்துங்க, 2, உற்பத்தி செய்யப்படுகின்ற எல்லா பாலையும் கொள்முதல் பண்ணுங்க, எப்போ பார்த்தாலும் லீவ் விட்டுறீங்க. ஸோ 100 வேலை வந்து எத்தனை பேருக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்குது? ஆகையினால நீங்கள் பால் விலையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையானது அதிகரித்து கொண்டு வருது. பால் விற்பனை விலையை உயர்த்தாம பால் கொள்முதல் விலையை உயர்த்தினா தமிழக அரசாங்கத்துக்கு நிதி ஆதாரம் எங்க போறது? ஏற்கனவே பால் பொருட்கள் மீது தமிழக அரசாங்கமானது விலை ஏற்றத்தை 2 செஞ்சாச்சு, மீண்டும் அதன் மீது கை வைக்க முடியாது. எல்லாமே டாஸ்மார்க்கை நம்பி வேலை பார்த்துட முடியுமா?
நிச்சயமா டாஸ்மார்க்கை மட்டும் நம்பி திமுக அரசாங்கத்தினால அரசாங்கத்தை நடத்த முடியாது. அதை தாண்டி பெண்களுக்கான உரிமை தொகை, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாதி அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக பெண்களுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துதான் ஆக வேண்டும். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுமோ இல்லையோ பெண்களுக்கான உரிமை தொகையை வைத்து எதிர்கட்சிகள் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணும். ஸோ எதிர்கட்சிகளுடைய வாயை அடைக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கான உரிமை தொகையை கொடுத்தே ஆக வேண்டும். அதோட கல்வி கடன் ரத்து, அதையெல்லாம் இன்னும் திமுக அரசாங்கமானது கையே வைக்கல. இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகள் என்ன அறிவில்லாதவர்களா, மூடர்களா, முட்டாள்களா, மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களா? ஏற்கனவே கடன் தள்ளுபடி என்பதே பார்த்தீங்கன்னா அறகுறையாக செய்தது என்று சொல்லி திமுகவுக்கு கெட்ட பேர். இப்போ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவே முடியாதப்பா. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு புதிய வாக்குறுதியை கொடுத்து அந்த புதிய வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும் திமுக. அதனால நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் தொகையை அதிகரித்து தருவது, பழைய பென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கொண்டு வருவது, ஏன்னா மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தில் உட்காடுறாங்க. தமிழக அரசாங்கமானது பழைய ஓய்வூதியத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். லட்சக்கணக்கான கோடிகளானது செலவாகும். சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கறது, இன்னும் பெட்ரோல் டீசல் மீது விலையை குறைப்பது, தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கமானது சிலிண்டர் மீது இருக்கின்ற விலையை குறைச்சிக்கிட்டே வருகின்ற பொழுது தமிழக அரசாங்கம் மட்டும் தப்பிக்க முடியாது. எத்தனை நாளைக்கு தான் ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கொண்டே இருக்கும். ஸோ இப்படி நிதி பிரச்சனையானது நெஞ்சை நெரிக்கிறது. ஸோ இதுதான் இருப்பதிலே மிகப்பெரிய படை. அதை தாண்டி அமைச்சர்களுடைய நாவடக்கமின்மை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டாரு. நம்ம முதலமைச்சருக்கு தூக்கம் இல்லாத ஒரு தருணத்தை உருவாக்கிட்டாரு. திருவண்ணை நல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தலிங்க மடம் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருந்து டி எடப்பாளையம் என்ற ஒரு கிராமத்தை பிரித்து கிராம வருவாய் கோட்டமாக மாற்ற வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. நகரமன்ற கூட்டத்துக்கு அங்கே போனார் அமைச்சர். அமைச்சர் அந்த கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. ஐயா, ஒரு சில பேர் வந்து கிராமத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த டி எடப்பாளைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ பிரிச்சுடுங்க, எங்கள் கிராமம் தனியாக இருக்கட்டும், ஏன்னா எங்களுக்கு தான் வருவாய் அதிகமாக இருக்குது, அந்த கிராமத்துக்கு கிடையாது. எங்களுடைய வருவாய் வந்து அந்த கிராமத்துக்கு ஏன் போனோம், எங்களுக்கு நலத்திட்டம் செய்ய முடியல அப்படின்னு ரெண்டு கிராம மக்களும் பிரிக்கணும் பிரிக்கக்கூடாது என்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. அங்கே இருக்கிற கிராம மக்களிடையே 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் முடிகிற மாதிரி தெரியல. நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய எண்ணமாக இருந்தது. கோஷமிட்டார்கள். கடைசியில் டென்ஷன் ஆகிட்டு போடா மயிறு அப்படின்னு சொல்லி போட்டார். ஸோ சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி வம்பில் சிக்கிட்டார் நம்முடைய அமைச்சர். அப்பா வாயை வச்சுன்னு சும்மா இருங்கப்பா. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் படுக்கறையும் கழிவறையும் ரெண்டு இடத்துல சாமி இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருங்க என்று முதலமைச்சர் சொன்னார். ஆனால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரியல. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், சீனியர் மினிஸ்டர், உயர்கல்வித்துறை அமைச்சர், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற அமைச்சர் வாயிலிருந்து ஒழுக்கங்கட்ட வார்த்தை வந்தது சமூக வலைதளத்தில் வைரலாகி மீண்டும் முதலமைச்சருடைய தூக்கத்தை கலைத்தது. அதுக்கடுத்தது இந்து இயக்கங்களுடைய வளர்ச்சி. இதுதான் திமுகவுக்கு எதிராக சாதாரண படை இல்லாமல் அதிரடி படையாக உருவெடுத்திருக்கிறது. வாழ்த்து சொல்லாத திமுகவுக்கு எதுக்கியா வாக்கு என்றே வந்து RSS ஆனது பிரச்சாரம் பண்ணுது, இந்து முன்னணியானது பிரச்சாரம் பண்ணுது, இந்து மக்கள் கட்சி பிரச்சாரம் பண்ணுது. ஸோ கோயிலை விட்டு அறநிலையத்துறையானது வெளியேற வேண்டும் என்று புதிய அமைப்பானது உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே பல பொருட்களுடைய விலையை உயர்த்திட்டு இருக்கிற இந்த தருணத்தில் RSSனுடைய பேரணி திமுகவினுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்கும் என்று சொல்கிறாங்க. ஏம்பா, 70 ஆண்டு காலமாக ஒரு சித்தாந்த அடிப்படையில் தமிழகத்தையே உருவாக்க வச்சிருக்கிறோம். சனாதனத்தை இந்த இடத்துல கால் ஊன்றவே முடியாது. அதற்காக நாங்கள் கூட்டணி கட்சிகளை களத்தில் இறக்குவோம். நீங்கள் RSSனுடைய பெருமையும் இந்து மதத்தினுடைய தூய்மையும் இந்து மக்கள் இந்து என்று உணர வைக்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கின்ற பிரச்சாரத்தை விட இந்து மக்களை மனு தர்மமானது எந்த அளவுக்கு கீழே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது, பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறது, சாதி எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறது, சூத்திரன் யார் என்பதும் அதன் மூலமாக அவனை எப்படி இழிவுபடுத்தியிருக்கின்றார் என்பதை பற்றியும் திருமாவளவன் அவர்கள் 100,000 புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிட்டு அதே RSS என்றைக்கு ஊர்வலம் போதோ அன்றைக்கு அமைதியாக ஜனநாயக முறையில் எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. ஸோ RSS ஊர்வலத்தை விட
திருமாவளவன் அச்சிட்டு கொடுக்கின்ற புத்தகம் தான் தமிழகத்தையே அதிர வைக்கப் போகிறது. அதனால இந்து இயக்கங்களுடைய வளர்ச்சியானது திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்புலாம் தராதுப்பா. அதுவும் இல்லாம ஆர்எஸ்எஸ் பேரணியானது அது ஆசைப்பட்ட 50 இடத்துலயும் போக விட்டுருமா? நானும் கலைஞர் மாதிரி தான், நானும் ஜெயலலிதா மாதிரி தான், எங்களுக்கு என்ன ஆளுமை கிடையாதா அப்படின்னு முதல்வர் அவர்கள் வந்து களத்துல இறங்கியிருக்காரு. தெரியாதா உனக்கு? ஹைகோர்ட்ல பெரிய செக்கை வச்சுட்டாங்க, தெரியாதா உனக்கு? வெறுமனே ஆர்எஸ்எஸ்க்கு 3 இடங்கள் தான் அனுமதி. அந்த 3 இடங்கள் கூட ஆர்எஸ்எஸ் யாருன்னு தெரியாத இடத்துல தான் போறாங்க. முதல்ல ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் யாரு எதற்காக ஊர்வலம் போறாங்க என்று தெரியாத இடத்துல போய் தான் ஆர்எஸ்எஸ் பற்றியே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தினால்தான் அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் உருவாகும். இந்து இயக்கங்களுடைய வெற்றியானது கண்கூடா தெரியும். அதன் மூலமாக திமுகவுக்கு எதிராக களமாட முடியும். அதனால ஆர்எஸ்எஸ் ஊர்வலமானது ஒரு இடத்துல போனா கூட ஆர்எஸ்எஸ்க்கான வெற்றி தான் இது, திமுகக்கான தோல்விதான். 70 கால சித்தாந்தத்தை ஒரே அடியில் ஒரே ஊர்வலமானது உடைத்து விடும் என்பது திமுகவுடைய எண்ணம். இல்லைனா கோர்ட் வரைக்கும் ஏன் போக போறாங்க? ஏன் காவல்துறையை வைத்து அனுமதி மறுக்க போறாங்க? ஸோ அதனால ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு வந்து மழை பேரிடர் இருக்குதுங்க. அங்கே காவல்துறை எல்லாம் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. பிஏபி தடைக்கு பிறகு இந்த இந்து முன்னியினர் வீட்டுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பாளர்கள் இருக்காங்களே பொறுப்பாளர்கள், அவங்க வீட்டுகளுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு எப்படிங்க போக முடியும்? ஸோ சமுதாய பணி செய்வதா இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளித்து விட்டு காவலாக நிற்பதா? ஸோ அன்றைக்கிருந்த சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையும் வெவ்வேறுங்க. அதனால் அனுமதி அளிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் போய் தமிழக அரசாங்கமானது தன் தரப்பு வாதத்தை வச்சிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் 3 இடத்துல போட்டங்க, மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளரங்கு கூட்டமாக நடத்திக்கிட்டோம். அது கூட ஒரு 23 இடத்துல தானா? மீதி இருக்கின்ற இடங்களில் உளவுத்துறையானது ரிப்போர்ட் தரட்டுங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உள்ளரங்கு கூட்டத்துக்கு அனுமதி அளிப்பதா இல்லது பேரணிக்கே அனுமதி அளிப்பதா என்று முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கமானது கருத்து தெரிவித்திருப்பது. உயர்நீதிமன்றமும் வழக்க 4 ஒத்தி வைத்து ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பதிலளித்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, உளவுத்துறை ரிப்போர்ட் வரட்டங்க, எல்லாவற்றையும் பார்த்துட்டு 50 இடத்துலையும் வந்து அனுமதி அளிப்பதா இல்லையா என்பதை பற்றி நாம் சொல்லலாம் அப்படின்னு நீதிமன்றமானது சொல்லியிருக்குது. இப்போது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மனுஸ்துரிதியை கொண்டு போய் அச்சிட்டு கொடுக்கணும் என்று சொல்லுகின்ற போது ஆர்எஸ்எஸ்க்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் மோதல் வராதா? அது சமூக நல்லிணக்கத்தை ஒழிக்காதா? எப்போது இந்து மதத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போது இந்து ஆணவன் சூடு ஏறுவான். அப்படி சூடு ஏறனா விடுதலை சிறுத்தை கட்சிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. திமுக முதுகலை ஏறிக்கொண்டு 1 சீட்டோ 2 சீட்டோ வாங்கிட்டு அது பாட்டு வெற்றி பெற்றுட்டு போகும். ஆனால் ஒட்டுமொத்த பாதிப்பும் திமுகவுக்கு தானே. அதனால இந்து இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் பயங்கர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனுடைய சாரதியாக அண்ணாமலை இருக்கின்றார். ஆகையினால அறுவடை செய்ய போவது என்னவோ இங்க பாஜகவும் அதிமுகவும் தான். அதைத் தொடர்ந்து உட்கட்சி பூசல் ஆட்சியில் இல்லாத போது கூட திமுகவில் உட்கட்சி பூசலானது அதிகம் கிடையாது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு யார் அதிகார மையம், யாரு அல்லுவது கமிஷனர், இப்படி ஒருத்தர் போட்டி போட்டு கொண்டு இருப்பதனால உங்க எல்லாருக்குமே தெரியும் சீனியர் மினிஸ்டர்கள்லாம் வந்து எந்த மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருக்காங்களோ அந்த மாவட்டத்திலே வந்து உட்கட்சி பூசலானது அதிகரித்து இருக்கிறது. தளபதிக்கு தெரியுது வந்தார்னா சொல்லிக் கொடுத்துருவார் அப்படின்னு பயமுறுத்தி பார்க்குறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கின்ற உட்கட்சி பூசலை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்பா தேர்தல்னு வந்தால் எல்லாம் ஒன்னாயிடுவாங்கப்பா. என்னது தேர்தல்னு வந்தால் ஒன்னாயிடுவாங்களா? அப்படின்னா கோயம்புத்தூர் கொங்கு மாவட்டம் முழுவதும் திமுகவுக்கு எப்படி பின்னடைவை சந்தித்தது? ஸோ என்றைக்குமே சரி உட்கட்சி பூசல் தலை தூக்கினா அதற்கு பிறகு எந்த நேரத்திலும் ஒன்றாக மாட்டாங்க. இவனுக்காக வேலை செஞ்சால் இவன் வெற்றி பெற்றுடுவான், நாளைக்கு நம்மளை மதிப்பானே என்ன? ஆகையினால காலதான் வாரவங்களை கண்டு கட்சிக்காக பாடுபட மாட்டாங்க. அதனால உட்கட்சி பிரச்சனையாக தீர்த்தே ஆக வேண்டும். இந்த கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடி விபத்தை வைத்து அண்ணாமலை செய்கின்ற ஒவ்வொரு அரசியலும் திமுகவுக்கு அதிர்ச்சி தருகிறது. அதுவும் இல்லாமல் திமுக கட்சியில் இருக்கின்றவருடைய வாய் கொழுப்பானது இன்னும் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தருகிறது. சைதை சாதிக்கே போதும் திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு விழாமல் பார்த்து கொண்டதுக்கான உபயம். ஏன்னா குஷ்பு பேசினா என்ன, ஒட்டுமொத்த பெண்களும் பேசினா என்ன, பெண்ணுரிமை பேசுகின்ற திமுகவில் இப்படி ஒருத்தர் வந்து அசிங்கசிங்கமாக பேசுவது நியாயமாக இருக்குமா? பிரேமலதா விஜயகாந்த் அந்த அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? ஸோ அவங்களையும் அசிங்கசிங்கமாக பேசுவது, ஜெயலலிதாவை அசிங்கசிங்கமாக பேசுவது, கடந்த கால அரசியல் வேண்டுமானால் இவையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம். ஆனால் அண்ணாமலை கிட்ட வேலைக்கு ஆகுமா? திமுகவுக்கு எவ்வளோ பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. இவை எல்லாவற்றையும் தாண்டி
திமுகவினர் ஆட்சிக்கு வந்த பிறகு யாரையும் மதிப்பது கிடையாது. அதுலேயும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பது கிடையாது. மழை வெள்ள பாதிப்பை பார்வையிடை சென்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உள்ளாட்சி பிரதிநிதியை வந்து பார்த்தீங்கன்னா திமுக வட்டச் செயலாளர் செருப்பால் அடிப்பதற்கு போனார் என்ற விஷயமானது பயங்கரமாக போதாகரமாக வெடித்திருக்கிறது. திமுக உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை, எதிர்கட்சியுடைய வளர்ச்சி, இந்து இயக்கங்களுடைய வளர்ச்சி, நிதி பிரச்சனை, இப்படி ஒட்டுமொத்த படையும் ஒன்று திரண்டு கொண்டு வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் முதலமைச்சர் பதைப்பதைப்பு இல்லாமல் நிம்மதியாக என்ன தூங்குவா முடியும்? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக நாம் சொல்லியிருக்கணுமே, அந்த பிரச்சனையாவது தீர்ப்பாரா இல்லை விரவி கிடக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ப்பாரா? மழை பேரிடரை எதிர்கொள்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மத்தியில் நம்ம முதலமைச்சர் ஐயா பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பேரிடரை கண்ணும் கருத்துமாக கையாளுங்க, சின்ன பிரச்சனை கூட வந்துவிடக்கூடாது, சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும், தீர்க்க முடியாத தலைவலியாக உருவாகிவிடும், தயவு செய்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லா துறையும் ஒருங்கிணைத்து இந்த பேரிடரை சிறு பாதிப்பில்லாமல் சிறு ஆபத்தும் நிகழாமல் கையாளுங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த உத்தரவை பார்த்தே தெரியல திமுகவுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது, படை திரளுகிறது, பதைப்பதைக்கின்றார் முதல்வர், கூட இருக்கிறவங்க காப்பாற்றுவாங்களா இல்லை கைவிடுவாங்களா? உங்கள் மேலான கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.